அல உனபிக்கும் பிஹைரி அமாலிக்கும், ஒரு அமலை அறிவித்து தரவா, அதை செய்தால் உலக அரசனிடத்தில் அவன் உங்களை பொருந்திக் கொள்வான், அவனிடத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், தங்கம் வெள்ளிகளை அவனுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் அவனுக்காக எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்து உங்களுடைய வாள் அவர்களுடைய கழுத்துக்கு நேராக செல்வதை விடவும் அவர்களுடைய வாள் உங்களுடைய கழுத்துக்கு நேராக வருவதை விடவும் சிறந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கவா சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர், நினைவு. அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன ஆமனு وَتَطْمَئِنُّ قُلُوبُهُمْ بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ تَطْمَئِنُّ الْقُلُوبُ. سبحان الله. மூமின்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவால் தான் சாந்தி பெறும். அல்லாஹ்வின் நினைவில் தான் உள்ளத்தின் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், நபியை பார்த்து, நபியே, அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன். என்ன செய்யுங்கள்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் ஸாஜிதீன். அல்லாஹுவை புகழுங்கள், அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யுங்கள். அல்லாஹ் நீக்குவான் கவலை. நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை, நபி யூனுஸ், தந்தை இல்லை, தாய் இல்லை, உறவினர் இல்லை, தோழர்கள் இல்லை, மீன் வயிற்றில் சிக்கி தவிக்கிறார். சுப்ஹான் அல்லாஹ் சொன்னார்கள், படைத்த இறைவனே, உன்னை தவிர இறைவன் இல்லை, சுபஹானக், நீ பரிசுத்தமானவன், நானோ அநீதம் அளித்தவன். யா அல்லாஹ், அல்லாஹ் மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் நபி யூனுஸை. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நபி யூனுஸ் அவர்கள் கூறிய லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன் என்ற ஒரு திக்ரை ஒருவர் செய்து அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை. சுப்ஹான் அல்லாஹ். அடுத்த மிக அழகான திக்ர், ஹஸ்புனல்லாஹ், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் போதுமானவன், அவனே எனக்கு பொறுப்பாளன். இப்ராஹிம் நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்னார், ஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன், அவன் பொறுப்பாளன். அல்லாஹ் நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றினான். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள். சொல்லுவார்கள் தோழர்கள், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். சுப்ஹான் அல்லாஹ். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா கடினப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், கைகள் எல்லாம் தூதருடைய மகளுக்கு காய்ச்சி விடுகிறது. ஒரு அடிமையை கேட்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிடப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபாத்திமா, அடிமை கிடைப்பதை விடவும் சிறந்த ஒன்றை உன் கவலைகள் நீங்குவதற்கு சொல்லவா? நீ உறங்கச் சென்றால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 முறை கூறினால்
இந்த அடிமை கிடைத்து உன் துன்பம் நீங்குவதை விட இது மேலானது. அடிமை கிடைத்து துன்பம் நீங்குவதை விட அது மேலானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திக்ர் உள்ளத்திற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். கவலையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். துன்பம் ஏற்படுகிறதா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை தவிக்க முடியாத பிரச்சனைகள், பள்ளிக்கு செல்லுங்கள், தனிமையில் உட்காருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யார் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடியதோ, நாளை மறுமையில் அரிஷின் நிழலில் அல்லாஹ் அவருக்கு நிழலளிப்பான். இது முஃமின்களுக்கு